அனைவருக்கும் வணக்கம். பேரானந்தம் உங்களுக்குள்ளேயே. 29 என்ற எண் 4 வேறுபட்டிருக்கிற ஒரே காரணத்தால் அந்த எண்கள் உள்ள வீடுகளில் வசிக்கும் இருவரும் வெவ்வேறு நபர்களாக இருக்கின்றனர். இந்த எண்கள் போன்று உங்களை தனிமைப்படுத்தும் அம்சங்கள் தடையாக இருந்து உங்களை மற்றவர்களிடமிருந்து பிரித்து வைக்கிறது. இறுதியில் இவை போன்ற அம்சங்கள் மனிதனின் தோற்றப்பொழிவை உறுதி செய்கின்றன. உங்கள் உண்மை இயல்பில் நீங்களாகவே இருக்கிறீர்கள். தாயின் கருவில் இருந்து தற்போதைய தோற்றம் பெறும் போதிலும் கூட நீங்கள் உங்களது உண்மை தன்மையில் இருந்தீர்கள். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கருப்பைக்குள் நுழைந்தீர்கள். அதற்கு சற்று முன் வரை நீங்கள் உங்கள் உண்மை இயல்பில் இருந்தீர்கள். இந்த உலகுடன் மனித குலத்துடன் உங்களுக்கு எந்த உறவும் இல்லை. அது பற்றிய உணர்வில்லை. நீங்கள் ஆத்மஸ்வரூபியாக இருந்தீர்கள். இது உங்கள் சுய இயல்பு. இப்போது நீங்கள் மேற்கொண்டுள்ள சிறிய பயணம் முடிந்ததும் மீண்டும் அந்த ஆத்ம உணர்வு பெறுவீர்கள். அப்போது உங்களுக்கு பெயரோ உருவமோ இல்லை. நீங்கள் உண்மையில் சத் சித் ஆனந்தமாக இருக்கிறீர்கள். இது தூய விழிப்புணர்வு. உங்களுக்கு குறுக்கீடாக உள்ள எந்த ஒரு விஷயத்துடனும் தொடர்பில்லா தூய விழிப்புணர்வு பேரானந்த இயல்பாகும். தூய விழிப்புணர்வை வரையறுக்கப்பட்ட விழிப்புணர்வாக மாற்றிய மர்மமான அம்சம் எது? தொடக்கத்தில் எனது வாழ்வு விழிப்புணர்வுடையதாக இருந்தது. நான் யார் என்ற தெளிவு எனக்கு கிடைத்தது. இந்த தூய வாழ்வு தூய மகிழ்ச்சி நிறைந்த அனுபவமாக இருந்தது. இந்த தூய விழிப்புணர்வுக்கு இடையூறு செய்யப்படும் போது, வாழ்க்கை ஒரு வரையறைக்குள் கொண்டு வரப்படும் போது நான் யார் என்பதை தெரிவிப்பதுடன் எனது பெயரையும் சொல்கிறேன். தேவை இருக்குமிடத்தில் சுதந்திரம் பறிபோகிறது. ஆனந்தம் அளிக்கப்படுகிறது. அனைத்தும் அளிக்கப்படுகின்றன. ஆசை ஊற்றெடுக்கிறது. உங்களுக்கு தேவை இல்லையெனில் நீங்கள் நீங்களாக இருக்கிறீர்கள். நான் விழிப்பு நிலையில் இருப்பவன் என்ற தூய கருத்திலிருந்து நீங்கள் விலகி செல்லும் போது நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்கிறீர்கள். தூய விழிப்புணர்வு என்னும் அசல் அனுபவத்துக்கு ஒரு உருக்கொடுக்க செய்யப்படும் எந்த முயற்சியும் உடனே ஆனந்தத்தை அளிக்கிறது. ஒரு நூலில் உள்ள ஒரு இலை ஊசியின் பக்கவாட்டில் ஒட்டி கொண்டால் கூட நீங்கள் ஊசியின் காதில் நூலை நுழைக்க முடியாது என்று ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்வது வழக்கம். தூய விழிப்புணர்வை மாற்றி அமைப்பது எது? நான் யார் என தெளிவு பெறுவதுதான் சரி. ஆனால் மற்ற கருத்துக்கள் எப்படி வருகின்றன? மனம் இந்த கருத்து ஆகியவை தூய விழிப்புணர்வில் கலக்கின்றன. இந்த கருத்து தூய விழிப்புணர்வுடன் சம்பந்தமில்லாமல் சேருகிறது. இது தூய விழிப்புணர்வை ஒரு வரம்புக்கு உட்படுத்துகிறது. இந்த கருத்து உடனடியாக பூரணத்தன்மையை விழிப்புணர்வின் அசல் தன்மையை அழித்து விடுகிறது. இந்த அம்சம் இந்த கருத்து மனத்தின் அச்சு ஆகும். இந்த மனத்தை புரிந்து கொள்ள ஏதாவது வழி இருக்கிறதா? இந்தியாவில் ஹிந்து தத்துவப்படி விவரிக்க முடியாத மர்மமான தெய்வீக சக்தி மாயை என்று சொல்லப்படுகிறது. இந்திய தத்துவத்தின்படி மாயை என்னும் கருத்து மிக மிக அதிசயமானது. பிரபஞ்சம் முழுவதும் மாயையால் உருவாக்கப்பட்டது. உங்கள் பந்தம் மாயையால் கொண்டு வரப்பட்டது. அவள் மாயையை உருவாக்குபவள். பிரபஞ்சம் முழுவதும் அவள் இந்த மாயையை தோற்றுவிக்கிறாள். அவளது வலை விரிக்கப்படுகிற போது எங்கும் ஏமாற்றம், எதிலும் ஏமாற்றம். ஆனால் மாயை பிரபஞ்சம் முழுவதையும் ஏமாற்றமடைய செய்பவளாக மட்டுமின்றி அவள் முக்தி அளிப்பவளாகவும் இருக்கிறாள். ஹிந்து தத்துவப்படி மாயை வித்யா மாயை, அவித்யா மாயை என இருவகையாக சொல்லப்பட்டுள்ளது. அவித்யா மாயை பிரபஞ்சத்தை ஏமாற்றுபவள். அவித்யை என்றால் அறியாமை. அவித்யை கரடுமுரடானது, இருள் நிறைந்தது. பெரும்பாலும் மனிதகுலம் முழுவதும் அவித்யா மாயையிடம் சிக்கி தவிக்கிறது. ஆனால் அந்த மாயை கருணை புரிந்தால், கடைக்கண் பார்வையை செலுத்தினால், தனித்திருக்கும் ஜீவாத்மா மீது புன்முறுவல் பூத்தால் அந்த ஜீவாத்மாவின் தலைகள் உடனடியாக தகர்க்கப்படுகின்றன. இவ்வாறு மாயை முக்தி அருளும் சக்தியுடையவளாகவும் இருக்கிறாள். ஏனெனில் அவள் வித்யா மாயையாகவும் இருக்கிறாள். அவளது அன்பான அரவணைப்பில் தூய விழிப்புணர்வை நீங்கள் இழக்குமாறு செய்வது எது என்ற மிக மிக முக்கியமான கருத்தை புரிந்து கொள்கிறீர்கள். தனி மனிதனின் தோற்றப்பொழிவை உருவாக்குவது மனத்தின் விளையாட்டு. இந்த மிக மிக முக்கியமான கருத்தை மாயை நமக்கு உபதேசிக்கிறது. தினசரி பல்வேறு பணிகளில் மாயை உங்களை ஈடுபடுத்தி அதன் மூலம் இக்கருத்தை தெளிவாக விளக்குகிறார். நீங்கள் உறங்க செல்லும் போது உங்களை தனது கரங்களில் அரவணைத்துக் கொள்கிறாள். அதன் பிறகு உலகம் மறைந்து விடுகிறது. வெளி உலகில் நடப்பது என்னவென்ற உணர்வு உங்களிடத்தில் இல்லை. ஆனால் ஒரு சிறு கால அவகாசத்துக்கு மாயை மர்மமான முறையில் உங்களுக்குள் இன்னொரு உலகை தோற்றுவிக்கிறாள். அவள் தனது சொந்த உருவத்தின் நகல்களை உங்களுக்குள் தோற்றுவிக்கிறாள். எங்கிருந்து அவள் இவற்றை தோற்றுவிக்கிறார்? வரையறுக்கப்பட்ட தேவையில்லாத விஷயங்களை மாயை மனத்திலிருந்து தோற்றுவிக்கிறாள். உண்மையில் மனம் எதுவாகவும் இல்லாதிருக்கிறது. ஆனால் எல்லாமாக இருப்பது போல் தோன்றுகிறது. இதுதான் மனத்தின் நிலை. இதனை நீங்கள் தேடி கண்டுபிடிக்க முயற்சிக்கிறீர்கள். ஆனால் உங்கள் முயற்சி வீண் முயற்சி ஆகிவிடுகிறது. அது உங்களை வருத்துகிறது. அதனை எப்படி சமாளிப்பது என உங்களுக்கு தெரியவில்லை. இந்த மர்மமான மனம் உலகம் முழுவதையும் தோற்றுவிக்கிறது.
இந்த உலகில் நீங்கள் வாழ்கிறீர்கள் அல்லது செயல்படுகிறீர்கள். சில கனவுகளை கண்ட பிறகு ஆழ்ந்து உறங்குகிறீர்கள். அப்போது உள்ளே எதுவும் நிகழ்வதில்லை. காலை எழுந்ததும் நான் ஆழ்ந்து உறங்கினேன். அப்போது எனக்கு எதுவும் தெரியவில்லை. எதுவும் தெரியாத அந்த நிலையில் அமைதி இருந்தது என்று கூறுகிறீர்கள். எதுவும் தெரியாத அந்த நிலையில் உலகில் வேதனை தருகிற எதுவும், வாழ்க்கையை போராட்டமும் முயற்சியும் கஷ்டங்களும் நிறைந்ததாக ஆக்குகிற எதுவும் இல்லை. அப்போது வேதனை இல்லை, கவலை இல்லை, ஆசை இல்லை. அந்த நிலையில் பூரணத்துவம் இருக்கிறது. ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு தேவை ஏதாவது இருக்கிறதா? இல்லை. எந்த தேவையும் இன்றி மனிதன் மகிழ்ச்சியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். இப்போது எல்லாம் சரியாக இருக்கிறது. நீங்கள் கோடீஸ்வரராக இருக்கலாம். சில நாட்கள் தொடர்ந்து இந்த நிலையில் இல்லை என்றால் நீங்கள் நிலைகுலைந்து போகிறீர்கள். மருத்துவர்களை தேடி அலைகிறீர்கள். இந்த நிலையை பிச்சைக்காரனும் விரும்புகிறான், பேரரசனும் விரும்புகிறான். இந்த நிலையை அடைவதற்கு தேவையான அனைத்தையும் செவ்வனே செய்து முடிக்கிறீர்கள். இதுவன்றி பேரரசனும் திருப்தியின்றி இருக்கிறான். ஏன்? ஆழ்ந்த உறக்கத்தை ஏன் அனைவரும் விரும்புகிறார்கள்? ஒவ்வொரு நாளும் இவ்வாறு ஆழ்ந்த உறக்கத்தில் ஈடுபட ஏன் அனைவரும் விரும்புகிறார்கள்? ஆழ்ந்த உறக்கத்தில் நீங்கள் இல்லாத நிலை உள்ளது. நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து எழுந்ததும் எனக்கு எதுவும் தெரியவில்லை என்று சொல்கிறீர்கள். ஏன்? அந்த நிலையில் நீங்கள் அங்கு இல்லை. ஏனெனில் உங்களுக்கு அப்போது எதுவும் தெரியாது. நீங்கள் உறக்கத்திலிருந்து எழுந்ததும் யாரேனும் ஒருவர் உங்கள் அருகில் வந்து தூங்கும் போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டால் எனக்கு தெரியாது என பதிலளிக்கிறீர்கள். ஆக ஒரு குறிப்பிட்ட பெயருடன், உருவத்துடன், குறிப்பிட்ட எண் உள்ள வீட்டில், குறிப்பிட்ட எடை உயரத்துடன் வசிக்கிறவர் அங்கு இல்லை. ஆனால் நீங்கள் அங்கு இருந்திருக்கிறீர்கள். ஏனெனில் நான் அமைதியை அனுபவித்தேன், ஆழ்ந்து உறங்கினேன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இப்போது நான் ஆழ்ந்து உறங்கினேன் என்று சொல்வது யார்? அங்கு ஒருவர் இருந்தது உண்மை. ஆனால் அவர் இந்த குறிப்பிட்ட பெயர் உருவம் உடையவர் அல்ல, எனக்கு தெரியாது என்று சொல்பவர் அல்ல. தோன்றி மறையும் உருவ உணர்வு அங்கில்லை. தோன்றி மறையும் உருவம் செயல்படும் போது இந்த பூரணத்துவம் அமைதி இருப்பதில்லை. கனவு நிலையிலும் உங்களுக்கு கவலை அம்சம் இருக்கிறது. அப்போது கூச்சல் போடுகிறீர்கள், அழுகிறீர்கள். விழித்திருக்கும் போது நாம் பெறுகிற இந்த அனுபவத்தை கனவிலும் பெறுகிறோம். ஏன்? சுயநினைவு கனவிலும் தொடர்கிறது. ஆழ்ந்த உறக்கத்தில் சுயநினைவும் அற்று போகிறது. எப்படி? மனம் ஆழ்ந்த உறக்கத்தில் கரைந்து போகிறது. நான் என்பது மனத்துடன் சேர்த்து புறம் தள்ளப்படுகிறது. நான் என்பதே மனம், மனம் என்பதே நான். உறக்கத்தில் ஆனந்தத்தை அனுபவித்திருக்கும் ஜீவன் எனக்கு முக்தி வேண்டும் என்று சொல்லுகிறதா? ஞானம் பெற யார் முயற்சிக்கிறீர்கள்? அதற்காக அழுது புலம்பி யார் ஒரு குருவை தேடி செல்கிறார்கள்? பெயரும் முகவரியும் தாங்கி நிற்கும் மனிதன் மனத்துடன் இணைந்திருக்கிறான். மனம் செயல்படும் போது மனிதனும் செயல்படுகிறான். வாழ்க்கை என்னும் நாடகத்தின் மூலம் மேடையில் தோன்றி நடக்கிறான். மனம் ஆழ்ந்த உறக்கத்தில் ஈடுபடும் போது நீங்கள் யாருக்கு முக்தி வேண்டும் என்று கேட்கும் போது பதில் சொல்ல யாரும் இல்லை. ஆனால் எனக்கு முக்தி வேண்டும். இதிலிருந்து நீங்களே ஒரு முடிவுக்கு வாருங்கள். உங்கள் நலன் கருதி நீங்கள் மனத்தை தக்க வைத்துக் கொள்ளப் போகிறீர்களா அல்லது அதை அழிக்கப் போகிறீர்களா? மனத்தை பொறுத்தவரையில் உங்கள் அணுகுமுறை என்ன? பந்தத்தின் பிரச்சனை மற்றும் முக்தி பற்றி யோக வாசிஷ்டத்தில் எளிமையாக விளக்கப்பட்டுள்ளது. மனோநாசத்தின் மூலம் முக்தி கிட்டும் என அதில் கூறப்பட்டுள்ளது. நாம் பிறக்கும் போதே குறிப்பிட்ட சில செயல்முறைகள், இயல்புகள், பண்புகளுடன் பிறக்கிறோம். ஒவ்வொரு பிறவியிலும் ஒட்டுமொத்தமாக ஒப்பந்தம் செய்து கொண்டது போல இவை வருகின்றன. பிறவியின் போது உடன் வரும் இவற்றுக்கும் சுற்றுப்புற சூழலுக்கும் சம்பந்தமில்லை. இவை இரண்டாம் தரமான விஷயம். இதனை ஆராய்ந்து தெளிந்துள்ள ஒரு வேதாந்தி இந்த பிரச்சனை பற்றி உங்களுக்கு இன்னும் தெளிவுபடுத்தி கூற முடியும். உதாரணமாக ஒரு குடும்பத்தில் பிறந்துள்ள 6 குழந்தைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் ஒரே தாய் தந்தையரின் குழந்தைகள். ஒரே மாதிரியான குடும்ப சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டவர்கள். ஒரே மாதிரியாக கல்வி போதிக்கப்பட்டவர்கள். ஒரே மாதிரியான உணவை சாப்பிட்டவர்கள். ஒரே மாதிரியான வாய்ப்புகளை பெற்றவர்கள். ஒரே மாதிரியான அன்பை பெற்றவர்கள். ஆனால் இவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான இயல்பு உடையவர்களாக இருக்கின்றனர். ஒருவர் புறப்பொருட்களின் நாட்டம் உடையவராக இருக்கிறார். மற்றொருவர் அகப்பொருட்களின் நாட்டம் உடையவராக இருக்கிறார். ஒருவர் தூயவராக, அறநெறியின்படி வாழ்பவராக, நீதி நெறியின்படி வாழ்பவராக இருக்கிறார். இந்த புத்தகத்தின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். இதுபோல பொக்கிசமான 1000கணக்கான நூல்களை PDF வடிவில் இலவசமாக தரவிறக்கம் செய்யவும், புத்தகங்களை ஆடியோ வடிவில் இடைவெளியின்றி முழுமையாக கேட்கவும் tamilnoolagam.com-இல் இன்றே இணைந்திடுங்கள். அரிய தகவல்களை எளிமையாக தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் tamilnoolagam.com.